சென்னை தனியார் மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்தவரின் இதயம் மும்பை பெண்ணுக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தைச் சேர்ந்த இளைஞர் லோகநாதன். 27 வயதான இவர் கடந்த 11ஆம் தேதி விபத்தில் சிக்கினார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த லோகநாதன் நேற்று காலை மூளைச்சாவு அடைந்தார். லோகநாதனின் இதயம் மற்றும் சிறுநீரகத்தை தானம் செய்ய பெற்றோர் ஒப்புதல் அளித்தனர். அதன்படி லோகநாதனின் இதயமும் சிறுநீரகமும் அடையார் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மும்பை பெண்ணுக்கு பொருத்த திட்டமிடப்பட்டது. இதற்காக லோகநாதனின் உடலில் இருந்து அகற்றப்பட்ட இதயம் மற்றும் சிறுநீரகம் அடையார் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. 10 நிமிடங்களுக்குள் உடல் உறுப்புகள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதால் அதற்கேற்ப பிற வாகனங்களின் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டது. லோகநாதனின் உடல் உறுப்புகளை தாங்கிய ஆம்புலன்ஸ் போர் நினைவு சின்னம் அண்ணா சமாதி சாந்தோம் மந்தவெளி வழியாக அடையாறு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. சென்னை அரசு மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த லோகநாதனின் இதயமும் சிறுநீரகமும் 9 நிமிடங்களில் அடையார் தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு உயிருக்கு போராடிய மும்பையைச் சேர்ந்த ஹாசினிக்கு பொருத்துவதற்கான அறுவை சிகிச்சை நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மருத்துவர்கள் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து பெண்ணிற்கு இதயத்தை பொருத்தினர். உயிர்காக்கும் இந்த போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கதிர்வேலன் ஆம்புலன்ஸ் தடையற்ற பயணத்தை மேற்கொண்டு உரிய நேரத்தில் தனியார் மருத்துவமனையை அடைய போக்குவரத்தை சீரமைத்து கொடுத்ததில் முக்கிய பங்கு வகித்த போக்குவரத்து காவல் அதிகாரி செல்வராஜ் ஆகியோரின் கருத்துக்களை இப்போது கேட்போம். நல்லா ஹெல்ப் பண்ண போலீஸ் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் 9 நிமிஷத்தில் வர முடிஞ்சது. நிறைய வாட்டி இது பண்ணாங்கன்னா இன்னும் சந்தோஷம். போலீஸுக்கு ரொம்ப நன்றி. அவங்க சொன்னது 10 நிமிஷம், நான் 9 நிமிஷத்தில் வந்திருக்கேன். சந்தோஷமாக இருக்குது. இன்னும் சீக்கிரமாக வரணும்னு நினச்சேன், ஆனால் முடியல. சென்னையில் ஒரு நாள் மாதிரி போலீஸ் நல்லா ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. போலீஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. பீச் ரோடு வழியாக தான் நாங்கள் வந்தோம். சிக்னல் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி தான் செஞ்சாங்க எங்களை கோசம். மக்கள் எல்லாருமே ரோடை இது பண்ணி விட்டாங்க எங்களுக்கு. நல்லா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது எங்களுக்கு வரத்துக்கு. மருத்துவர்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. கமிஷன் ஐயா உத்தரப்படி எல்லா இடத்துலையும் வந்து எங்களுக்கு ஃப்ரீ சிக்னல் பண்ணி கொடுத்தாங்க. எல்லா இடத்துலையும் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. நடு நடு ரோட்லேயும் வந்து யூ டர்ன்லாம் யாரும் ஏறி வர்ற அளவுக்கு நிறைய ஆள் போட்டிருந்தாங்க. ஃப்ரீ சிக்னல் இருந்ததுனால நாங்கள் குயிக்காக நாங்கள் நினச்ச டைமோட அட்வான்ஸாக வந்துட்டோம். முன்னாடி ஒரு சில வண்டி பஸ் வந்தது வேன் வந்தது, அவங்களாம் சைரன் கேட்டவொடனே ஒதுங்கி இடம் கொடுத்தாங்க. இதை வந்து எல்லாமே எப்பவுமே ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். 1844 கேட்டாங்க, இங்கே 1857 வந்துட்டாங்க.